கிரீட்டிங்ஸ் எவ்ரிவன். நம்ம டெய்லியும் காம்படிட்டிவ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ஹிந்தி நியூஸ் பேப்பர் பார்க்குறோம். இன்றைக்கி என்ன இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா நமக்கு ரொம்ப கம்மியான செய்திகள் தான் இருந்துச்சு. இப்போ தமிழ் வளர்ச்சி துறையிலிருந்து ஒரு அறிக்கை வந்துருந்துச்சு. ஸோ அதை தான் வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. தமிழ் வளர்ச்சித்துறை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த தகைசால் தமிழர் விருது அப்படிங்கிற ஒரு விருது இருக்குது, ஓகேங்களா? ஸோ தகைசால் தமிழர் அப்படின்னு சொல்லக்கூடிய விருது, இந்த விருதை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தகைசால் தமிழர் அவார்டுன்னு வரும். ஸோ தகைசால் தமிழர் விருதை என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, இதற்கப்புறமா இனிமேல் தமிழ் வளர்ச்சித்துறை அவங்க தான் வந்து நமக்கு கொடுக்க போகிறாங்க. இதற்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தோம்னா பொதுப்பணித்துறை வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. இதுக்கப்புறம் தகைசால் தமிழர் விருது அப்படிங்கிறத நமக்கு தமிழ் வளர்ச்சித்துறை அவங்க தான் வந்து கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத ஒரு செய்தி குறிப்பில் சொல்லியிருந்தாங்க. அதில் கூடுதலாக இன்னும் சில விஷயங்களையும் நமக்கு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த தகைசால் தமிழர் அப்படிங்கிற இந்த விருதை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா 2021 வந்திருக்கும் நமக்கு. கம்யூனிஸ்ட் லீடர்ஸாக இருக்க சங்கரையா அவர்களுக்கு ஃபர்ஸ்ட் கொடுத்திருப்பாங்க. அப்புறம் நல்லக்கண்ணு அவர்களுக்கு வந்து செகண்ட் அவார்டு அப்படிங்கறது கொடுத்திருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கும். தேர்ட் அவார்டு அப்படிங்கிறது வீரமணி அப்படிங்கிற கி வீரமணி அப்படிங்கிறவங்களை கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அவங்களுக்கு வந்து தேர்ட் அவார்டு அப்படிங்கறத கொடுத்திருப்பாங்க, ஓகேங்களா? ஸோ மூணு அவார்டு இது வரைக்கும் கொடுத்திருக்காங்க. இதற்கப்புறமா இந்த அவார்டை வந்து பொதுப்பணித்துறை வழங்க மாட்டாங்க. யார் வழங்க போறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழ் வளர்ச்சித்துறை அவங்க தான் வந்து வழங்க போறாங்க, சரிங்களா? ஸோ எதற்காக இந்த தகைசால் தமிழர் விருது அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழ் மொழிக்காகவும் தமிழர்களுக்காகவும் தமிழ்நாட்டுக்காகவும் நிறைய பாடுபட்டிருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்கள கௌரவிக்கும் வகையில் தான் இந்த தகைசால் தமிழர் விருது அப்படிங்கிறது வழங்கப்பட்டு வருது, ஓகேவா? ஸோ அது ஒரு செய்தி குறிப்பில் சொல்லியிருந்தாங்க. அது கூடுதலாக இந்த தமிழ் வளர்ச்சித்துறையினுடைய மற்ற திட்டங்களை பற்றியும் ஒரு சில ஜஸ்ட் ஒரு அப்ஸ்ட்ராக்ட் அப்படிங்கிறத கொடுத்துருந்தாங்க. அந்த வகையில் நமக்கு அடுத்த ஃபஸ்ட்டு வேர்ல்டு தமிழ் கான்ஃபரன்ஸ், கிளாசிக்கல் தமிழ் கான்ஃபரன்ஸ், உலக தமிழ் செம்மொழி மாநாடு அப்படிங்கிறது 2010 கோயம்புத்தூரில் வந்து நடந்திருக்கும், சரிங்களா? ஸோ அடுத்தது இரண்டாவது உலக தமிழ் செம்மொழி மாநாடு அப்படிங்கிறது எங்கே நடக்க போகுதுன்னா, 2025 சென்னையில் நடக்க போகுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ அது ஒரு முக்கியமான விஷயம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல. மற்றபடி பார்த்தோம்னா இவங்களுடைய ஒரு சில முன்னெடுப்புகள், இனிஷியேட்டிவ்ஸ் அப்படிங்கறத சொல்லலாம். அந்த வகையில் குரல் முற்றோதல் அப்படிங்கிற இந்த ஒரு திட்டத்துக்கு கீழே பள்ளி மாணவர்கள் யாரெல்லாம் இந்த 1330 குரல்களையும் சொல்றாங்களோ அவங்களுக்கு வந்து பரிசு தொகை அப்படிங்கறதெல்லாம் வழங்கிட்டு இருக்காங்க. மற்றபடி பார்த்தோம்னா தமிழ் பரப்புரை கழகம் அப்படிங்கிறத உருவாக்கியிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ இந்த தமிழ் பரப்புரை கழகம் அதனுடைய எய்ம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, டு டீச் தமிழ் லாங்குவேஜ் டு தமிழ்ஸ் லிவிங் அவுட் சைட் தமிழ்நாடு, தமிழ்நாட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு தமிழை சொல்லிக் கொடுக்கறதுக்காக தான் இந்த தமிழ் பரப்புரை கழகம் அப்படிங்கிறத இந்த தமிழ் வளர்ச்சித்துறை வந்து பண்ணிட்டு இருக்காங்க, ஓகேவா? ஸோ கடைசியாக இன்னொரு செய்தி என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, போன வருஷம் வந்து ஆக்சுவலி 2022 நம்ம முதலமைச்சர் அவர்கள் வந்து ராபர்ட் கால்டுவெல் அவர்கள் எழுதினே கம்பேரிட்டிவ் கிராமர் ஆஃப் சவுத் இந்தியன் ஃபேமிலி ஆஃப் லாங்குவேஜஸ் இந்த ஒரு புக்கு, திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அப்படின்னு சொல்லி தமிழில் சொல்லுவோம், 1856 வந்திருக்கும். அந்த புக்கை வந்து ஒருத்தர் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. அந்த புக்கை வந்து ரிலீஸ் பண்ணியிருந்திருக்காரு அப்படிங்கிற ஒரு செய்தி கொடுத்துருந்தாங்க. ஸோ யார் டிரான்ஸ்லேட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, சுப்பிரமணியம், ரா சுப்பிரமணியம் அப்படிங்கிறவர் தான் வந்து இந்த புக்கை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜஸ்ட் அதையும் கொடுத்துருந்தாங்க. ஸோ ஜஸ்ட் ஒரு ஃபேக்சுவல் பாயிண்ட் ஆஃப் வியூ தான் இருந்துச்சு. ஸோ அதை மட்டும்தான் நம்ம பார்க்குறோம், சரிங்களா? ஏன்னா இன்னைக்கு பெருசாக நியூஸ் எதுவும் இல்லை. இந்த வாரமும் பெருசாக பார்த்தோம்னா எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தோம்னா நிறைய கொஞ்சம் நியூஸஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். புது கவர்மெண்ட் வருவாங்க, நிறைய ஸ்கீம்ஸ்லாம் கொண்டு வருவாங்க. அண்ட் தென் 18th லோக்சபாவோட அந்த ஸ்பிளிட்டப்பை பார்க்கலாம், எவ்வளோ விமன்லாம் வந்திருக்காங்க அப்படிங்கிறத. ஸோ இந்த வாரமும் பார்த்தோம்னா கொஞ்சம் கம்மியான நியூஸஸ் தான் இருக்கும், சரிங்களா? ஸோ அந்த வகையில் இன்னொரு நியூஸ் பார்த்தோம்னா, கேன்ஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அப்படிங்கிறது 77வது கேன்ஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அப்படிங்கிறது நமக்கு கேன்ஸ் ஃப்ரான்ஸில் வந்து நடந்துட்டுருக்கு, ஓகேவா? ஸோ அந்த வகையில் இந்தியன்ஸ் வந்து 2-3 அவார்டை வின் பண்ணியிருக்காங்க. நேற்று பார்த்துருந்தோம்னா சன்ஃப்ளவர்ஸ் வேர் த ஃபர்ஸ்ட் ஒன்ஸ் டு நோ அப்படிங்கிற அந்த ஷார்ட் ஃபிலிம்க்கு ஒரு அவார்டு அப்படிங்கிற லா சின்னஃப் அப்படிங்கிற அவார்டு வந்து கொடுக்கப்பட்டிருக்கும். அடுத்ததாக பார்த்தோம்னா இந்த நேற்று தான் இந்த விழா அப்படிங்கிறது முடிஞ்சிருக்கும். அதில் பார்த்தோம்னா த கிராண்ட் பிரிக்ஸ் அப்படிங்கிற அவார்டை வந்து யாருக்காக கொடுத்துருக்காங்கன்னா, பாயல் கப்பாடியா அப்படின்ற அந்த டைரக்டர் இயக்குன ஆல் வி இமேஜின் அஸ் லைட் அப்படிங்கிற படத்துக்கு வந்து கொடுத்துருக்காங்க, ஓகேவா? ஸோ ஆல் வி இமேஜின் அஸ் லைட் அப்படிங்கிற அந்த படத்துக்கு படத்தினுடைய டைரக்டர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா பாயல் கப்பாடியா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்க இயக்குனா இந்த படத்துக்கு என்ன விருது வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, கிராண்ட் பிரிக்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு அவார்டு வந்து வழங்கப்பட்டிருக்கு, சரிங்களா? அதே மாதிரி இன்னொரு நடிகை ஒருத்தவங்களும் ஒரு பெஸ்ட் ஆக்ட்ரஸாக வந்து அவார்டு வாங்கியிருக்காங்க. ஸோ அது என்ன கேட்டகரிக்கு கீழே அப்படின்னு பார்த்தோம்னா,
அன்சர்டைன் ரிகார்டு அப்படின்னு சொல்லக்கூடிய கேட்டகரிக்கு கீழே நமக்கு ஷேம்லெஸ் அப்படின்ற ஒரு படம் வந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த அன்சர்டைன் ரிகார்டு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம்னா நமக்கு கன்வென்ஷனல் மூவிஸை தாண்டி அன்கன்வென்ஷனலாக இருக்கக்கூடிய சப்ஜெக்டை எடுத்து பேசுவாங்க. ஓகேவா? ஸோ அந்த மாதிரியான ஒரு கேட்டகரிக்கு கீழே ஷேம்லெஸ் அப்படின்ற ஒரு படம் வந்திருந்துச்சு. ஸோ அந்த படத்தில் நடிச்சிருந்த நடிகைக்கு வந்து அனுஷ்யா சென்குப்தா அப்படின்னு சொல்கிறோம், அவங்களுக்கு வந்து ஒரு சிறந்த நடிகைக்கான விருது அப்படிங்கிறதும் வழங்கப்பட்டிருக்கு. சரிங்களா? ஸோ இந்தியர்கள் ஒரு மூணு பேர் இந்த கேன்ஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்லே அவார்டு வாங்கியிருக்காங்க. ஸோ அதை தான் நம்ம பார்க்குறோம். அடுத்தது இந்த கேன்ஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவலோட பிரஸ்டீஜியஸ் அவார்டு அப்படின்னு சொல்லணும்னா கோல்டன் பாம் அவார்டு அப்படின்னு சொல்லுவோம் இங்கிலீஷில், பாம் டியார் அப்படிங்கிறது அந்த ஃப்ரெஞ்சு டேர்ம். ஓகேங்களா? ஸோ இந்த கோல்டன் பாம் விருது எந்த படத்துக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா அனோரா அப்படின்னு சொல்லக்கூடிய அமெரிக்கன் ஃபிலிமுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் கொஞ்சம் இந்த மூவி ரிலேட்டடாக வரனால கொஞ்சம் ஜஸ்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இன்னைக்கு நியூஸ் பேப்பரில் இந்த ரெண்டு ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன்ஸை மட்டும்தான் நம்ம பார்த்துருக்கோம். அனலைஸ் பண்ணுற அளவுக்கு பெருசாக எதுவும் இல்லை. ஸோ ஜஸ்ட் இதை மட்டும் பார்த்துக்கோங்க. நம்ம நாளைக்கு நியூஸ் பேப்பரில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.